ஆரம்பிச்சிடலாம். இங்க என்னதான் அஞ்சு கேட்டகரி இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த கடைசியா இருக்க கர்மம்டா அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க எதுக்கு, இது ரெண்டுத்துக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த கார்ட்டூன்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லேட்டஸ்டாக வந்து 2K கார்ட்டூன்ஸ் எதுவுமே நான் சேர்க்கல. ஸோ அதனால அதுக்குள்ளே எதுவுமே வராது. நீங்கள் 2K கார்ட்டூன்ஸ் ஏதாவது சேர்த்துருந்தீங்கன்னா, லைக் இப்போ லேட்டஸ்டாக வந்த பென்டன் ரீமேக்காக இருக்கட்டும், சோட்டா பீபா இருக்கட்டும், அதெல்லாம் அதுக்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம பார்த்து ரசித்தது எல்லாமே டாப் 3 கேட்டகரிக்குள்ளே வரலாம், பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு குளோரியாவின் வீடு. அகெயின் இது ரொம்ப பிடிச்ச கார்ட்டூனுங்க, கண்டிப்பாக தரம் பரவாயில்ல, போடலாம், நல்லா கார்ட்டூன் தான். எனக்கு இதை பார்த்தோன்னே அப்படியே டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக அந்த சண்டே ஈவினிங் இல்லைன்னா சண்டே மத்தியானம் அந்த டைமுக்குள்ளே போயிடுவேன். ஒரு சம நாஸ்டால்ஜிக்கான ஒரு கார்ட்டூன், அந்த இன்ட்ரோ சாங் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அகெயின் ஒரு நல்ல கார்ட்டூன் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஆவரேஜ்லேருந்து ஆரம்பிப்போம். ஹீ மேன் அந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் தார் மாருக்கு போ. எனக்கு தெரிஞ்சு ஜல்லிக்கட்டு எல்லாருமே கையில் தூக்கிட்டு ஹீமனாக தான் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க இந்த கார்ட்டூன்லாம் பார்க்கும்போது. இதை ஃபாலோ பண்ணி ஷீராங்கிற ஒரு கார்ட்டூனும் வந்துச்சு, பட் அது அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. ஹீமன் தாங்க தக்காளி வெறித்தனமான ஒரு கார்ட்டூன். இதை பார்த்துட்டு சின்ன வயசுலேயே நிறைய பேர் ஆக்சுவலாக சிக்ஸ் பேக்னு சொல்லி கொண்டு யோசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இது சூப்பராகவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு வரிபுலி வேணுங்கிற மாதிரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு பூனை கூட வளர்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. யாராவது இருக்கீங்களா? மாஸ்டர் ரெயின் ட்ராப் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி இதுவும் நல்ல கார்ட்டூன், கண்டிப்பாக சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பட் பாதியில் நிறுத்திட்டாங்க, கண்டினியூ பண்ணாமலே விட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்ட்டூனும் இது கூடவே வந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மதங்க இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா இது பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. பெருசாக ஸ்டோரி டெப்த்தாக எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ரொம்ப கிட்ஸுக்காக வந்து அப்போயே உருவாக்கின மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கொடுக்கும். ஸோ அப்போவே நம்ம வந்து அவதார் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவதார் பார்த்திங்கன்னா இது தேவையில்லாத ஒரு கார்ட்டூன் தான். கிரேசி ஜெஸி கண்டிப்பாக பரவாயில்லாமல் ஒரு சம கார்ட்டூன். இது கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி இந்த ஃபீனிஸ் அண்ட் ஃபர்ப் அப்படி இல்லைனா டெக்ஸ்டரை இன்ஸ்பயர் பண்ண ஒரு கார்ட்டூன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி ஜெஸிங்கிற ஒரு கேரக்டர் நிறைய வித்தியாசமான இன்வென்ஷன்ஸ் பற்றி நான் பண்ணிகிட்டு இருப்பேன், அதுவும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். பட் ஆப்வியஸ்லி இதை விட இன்னும் பெட்டரான இன்வென்டர்ஸ் பேஸ் பண்ண அந்த கார்ட்டூன்ஸ் இருக்க தானே செய்யுது, பட் இதுவும் நல்லா தாங்க இருக்கும். செட்ரிக் 8 வயசு பையனோட வாழ்க்கை ஜாலியாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தரம்ல போடலாம், பட் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் அந்த லவ் சப்ஜெக்டை கொஞ்சம் அதிகமாக நோட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம சிங்கிலேஷன் கேட்டகிரினால இப்போதைக்கு செட்ரிக்கை பரவாயில்ல போடலாம். ஸோ இவன் ஒரு 8 வயசு பையன், ஜென்னுங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாள். ஸோ அந்த லவ் சொல்கிறதுக்கு படுற கஷ்டம் இருக்கே, ஐயோ யோ 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 யோ. இந்த பயபோலக்கு இருக்க அந்த ஃப்ரெண்டை பற்றி இப்போ யோசிச்சா அந்த சந்தானம் கேரக்டர் தான் ஞாபகம் வராரு. அவரை ஃப்ரெண்டாக வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்த மாதிரி அந்த காலத்தோட ஒரு சந்தானம் படம் தான் இது. நல்லாவே இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். கிக் பட் ஹவுஸ் கே தாறு மார்க்கு போத்தலைவா, தக்காளி தாறு மாறுன்னு சொல்கிற உன்னை விட்டுட்டு நான் போவேனா? ஸோ கண்டிப்பாக இது இதுக்கு மேலே நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸை நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாகவே இருக்காது. இங்கிலீஷ்லேயுமே இருக்குது, தமிழில் தாங்க டைலாக்ஸுமா பிரித்து மேஞ்சிருப்பாங்க. அதுவும் கந்தர்லாம் வரும்போது ரெண்டு பேரும் பண்ணுறது லூட்டி இருக்குது. சீரியஸாக தமிழில் இந்த கிக் போட்டஸ் யாராவது புதுசாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழில் பாருங்களேன், அப்போ புரியும். பண்டலேரோ பண்டலே பரவாயில்ல போடலாம். கிட்டத்தட்ட அந்த ராபின் ஹூட் இல்லைனா சிந்துபாத் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருப்பாங்க. எனக்கு இந்த சீரீஸ் அந்தளவுக்கு பிடிக்காது, ரொம்பவே ஒரு மீடியக்காரன சீரீஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாட்டு தரமான பாட்டு, ஒரு 2 லைன் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு பிடிக்குதான்னு கேளுங்க. புக்கா தரம்ங்க, தரமான ஒரு சீரீஸ். இல்லை பெருசாக டைலாக்லாம் ஒன்றுமே இருக்காது, டைலாகே இல்லாமல் நம்மளை சிரிக்க வச்சது மட்டும் இல்லாமல் சிந்திக்க வச்ச ஒரு வித்தியாசமான கேரக்டர். எனக்கு புரியுது செட்ரிக்கும் லவ் ஸ்டோரி, இதுவும் லவ் ஸ்டோரி தானே, பட் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் க்யூட்டாகவும் இருக்குங்க. ஐ மீன் வழக்கமாக ஒரு பையன் தான் பொண்ணை தோற்று தோற்று லவ் பண்ணுவான், இந்த இடத்துல ஒரு பொண்ணு நிஞ்சாவை தோற்று தோற்று லவ் பண்ண ஆலோரா சாமி சொல்லி அவன் திருச்சி ஓடுறதுலாம் நம்மள தான் ஞாபகப்படுத்துது. சிங்கிள் கேட்டகரி அவனை சேர்த்துக்கோங்க. ஸோ அதனாலேயே அது வந்து தரத்தில் போடலாம். உண்மையிலே ஆனால் ஒரு செம்ம அமேசிங்கான சீரீஸ், செக் பண்ணி பாருங்கள். ஸ்வாட் கேட்ச் கண்டிப்பாக ஒரு தரமான சீரீஸ், நிறைய பேருக்கு தாறுமாறாக இருக்கலாம், பட் என்ன கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் தரம் தான். பிகாஸ் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக சொல்லப்பட்டிருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல அமேசிங்கான சீரீஸ் தான், பட் அகெயின் தாறுமாறுக்கு போகிற அளவுக்கு வரல, அவ்வளோதான். டேனி அண்ட் டேடி நிறைய பேருக்கு இது ஆக்சுவலாக பிடிக்காது, ஏன்னா கார்ட்டூன் அந்த அனிமேஷனே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்போது நிறைய வித்தியாசமான விஷயங்களை அப்பா மகனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சூப்பராகவே அமைச்சிருப்பாங்க, எனக்கு பிடிக்குங்க. ஸோ அதனால் இதை பரவாயில்ல போடுறேன். அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சொல்லவாங்க வேணும், சொல்லவா வேணும், தக்காளி தாறு மறுக்கு போ தலைவா,
அதிலுமே லாஸ்ட் இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே தாண்டி முதல்ல இருக்கணும். என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட்டான ஒரு சீரீஸ் இது கூட, லெஜண்ட் ஆஃப் கோராவே சேர்த்துடலாம், பட் அது இப்போ தானே வந்துச்சு. நம்ம 90's கார்ட்டூன்ஸை பற்றி பேசுகிற அந்த கணத்தினால அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் இட்ஸ் அ டாப் ஜெம்முங்க. இது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மாஸ்டர் ரெயின் ட்ராப்ல எனக்கு தெரிஞ்சு கர்மம் டாக்கு போயிடணும். அந்தளவுக்கு ரெண்டுத்துக்குமே லீக் டிஃப்ரென்ஸ் வேற மாதிரி. இந்த ஃபைவ் நேஷன் அட்டாக்ட் அந்த டைலாக் எல்லாருடைய மனசுலையுமே மனப்படமாக இருக்கணும். ஆனால் சுட்டிடியில் ஒன்லி சீசன் புக் ஒன் மட்டும்தான் போட்டாங்க, புக் டூ புக் த்ரீ வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பார்க்குற மாதிரி இருக்கணும். அதுவுமே கண்டினியூஸாக போட்டிருக்கலாம், போட்டிருக்காங்களான்னு தெரியல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் புக் ஒன் மட்டும்தான் போட்ட மாதிரி ஞாபகம். ஆனால் தர மனசேகங்க, தர மனசேக. ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் பரவாயில்ல கேட்டகரிகளோ அனுப்புகிறேன். ஐ மீன் நல்லா தான் இருக்கும், பட் இது கூட கம்பேர் பண்ணும்போது ஜுமாஜிங்கிற ஒரு சீரீஸ் இருக்குது அது சூப்பராக இருக்கும். இதை எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, ஒரு எபிசோட் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப வேகான ஒரு விஷயம் அண்ட் அந்த காமெடிஸ் கூட அந்த அளவுக்கு சிங்க் ஆகியிருக்காது. ஸோ அதனால் பரவாயில்ல போடுறேன். வாண்டு தரமான செய்க. அந்த கார்ட்டூன்ஸ்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இதை வந்து போடுவாங்க ரைட்டாக. ஸோ அதுக்காகவே உட்காந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துட்ருப்போம், வாண்டு வந்துடும் வாண்டு வந்துடும்னு. அண்ட் சம்டைம்ஸ் இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு காம்பினேஷன் வந்து ஒரு தனி சீரீஸாக கூட வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாத்துலேயுமே வாண்டு சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2-3 minutes தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டான சீரீஸ் ஆனால் செம்மையாக இருக்குங்க. மம்மீஸ் அலைவ் என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ ஷோ. ஐ மீன் சூப்பர் ஹீரோன்னு சொல்ல முடியாது, பட் ஏகப்பட்ட மம்மிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி சூப்பர் ஹீரோஸ் மாதிரி மாறாமல் தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு இளவரசனாக காப்பாற்றுற ஷோ, ஆனால் லைட்டாக பயமுறுத்தவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் செம்ம அமைதிக்கான ஷோ, கண்டிப்பாக தர லிஸ்ட்டில் தான் சேர்க்கணும். டேஞ்சர் ஸ்கூலா? ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுங்க. எதுக்குன்னு கேட்குற மாதிரி இருக்குது. லைக் அந்த விசார்டிங் ஸ்கூல் அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரைட். ஏகப்பட்ட மேஜிக்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான அந்த ஹாரி போட்டர் ஸ்டைலில் வந்து கொடுக்க பார்த்துருப்பாங்க, பட் ஏன் கூட அது வந்து பெருசாக சிங்க் ஆகல. ஸோ அதனால் எதுக்கு டோரா புஜி கண்டிப்பாக பரவாயில்ல போடலாம். ஐ மீன் ரொம்பவே சைல்டிஷாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ கூட உங்களால் ரசித்து பார்க்க முடியும். ஃபன்னாக தான் இருக்கும், அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட கலர் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு வித்தியாசமாக தான் கொடுத்துருப்பாங்க. பெருசாக ஸ்டோரி லைன் சொல்லி ஒன்றுமே இருக்காது, பட் அகெயின் எவ்வளோ தடவை போட்டாலும் திரும்ப திரும்ப உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்குங்க. சீரியஸ் செம்ம ஜாலியாக இருக்கும். ஆஸ்வால் த ஆக்டோபஸ் தரமான ஒரு சீரீஸ் யாராவது இந்த மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போயாச்சும் உட்காந்து பாருங்க, பிகாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு சீரீஸ், ஒரு ஃபீல் குட்டான சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஒரு நேர்மையான மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஆஸ்வால்ட பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறைய லைஃப் லெசன்ஸை சொல்லிக் கொடுப்பாப்பில். ஸோ அதுவும் சின்ன வயசுலேயே உங்களுக்கு புரிகிற மாதிரி சூப்பராக சொல்லிக் கொடுப்பார்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட என்கிட்ட அந்த கலெக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் டைம் கிடச்சா ஆஸ்வால்ட் ஆக்டோபஸ் பாருங்கள். பார்க்காதவங்களாம் இருந்தாலும் டவுன்லோட் பண்ணியாச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். காட்ஜில்லா பரவாயில்ல, ஐ மீன் தரத்தில் போடலாம், பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கிட்டே வந்து அடைச்சிருவாங்க. ஒரு ஸ்டோரி டெப்த்துங்கிறது இருக்காது. ஐ மீன் சின்ன வயசுலேயே சேர்த்து தான் சொல்கிறேன், ரெண்டு மிருகங்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்கோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். எப்பயாச்சுன்னா ஓகே, பட் எல்லா எபிசோடும் அந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கிறது லைட்டாக ஒரு சலிப்பை தட்டிவிடுங்க. சீரியஸாக எனக்கு அப்படி இருந்துச்சு, நிறைய பேருக்கு அது ஃபன்னாகவும் இருந்திருக்கலாம், பட் என்ன பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் சீரீஸ். டிமோனன் பூம்பா தக்காளி தாறு மாறு. நான் ஒரு ஆப்டிமிஸ்டிக் காயாக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அக்கௌண்ட் மட்டாட்டா தாங்க. அந்த பாட்டுக்கு நான் அடிமைங்க, அந்த பாட்டுக்கு நான் அடிமை. அதை மாதிரி அந்த சீரீஸுமே உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். நான் சின்ன வயசில் ஆக்சுவலாக இந்த டிமோனன் பூம்பாவில் வர கேரக்டர் அந்த சிங்கத்தை வச்சு தான் படம் எடுத்திருக்கேங்க. அந்த லயன் கிங் இந்த டிமோனன் பூம்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு படம் தான் நினச்சிட்டு இருந்தேன்னா யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு அந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டர்ஸை வச்சு தான் ஸ்பின் ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் தக்காளி தாறு மாறன்னு ஒரு சீரீஸ். லூனி டூன்ஸ் தரம் தாறு மாறில் போடலாம், பட் எனக்கு சில பல கேரக்டர்ஸ் மட்டும்தான் அந்த லூனி டியூன்ஸில் பிடிக்கும். அண்ட் சின்ன வயசில் நான் ஆக்சுவலாக டாம் அண்ட் ஜெரியுமே லூனி டியூன்ஸோட ஒரு கேரக்டர் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நல்லாயிருக்கும், எவ்ரி சிங்கிள் எபிசோடுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக மூவ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு தரமான சீரீஸ். பிங்கு பரவாயில்லங்க, ஐ மீன் இது ரொம்பவே ஷார்ட்டான எபிசோட்ஸில் அது மட்டும் ஞாபகம் இருக்குது. போகோவில் போடுவாங்க, பிங்குங்கிற ஒரு பெண்கின் செய்கிற அந்த அட்டகாசமான வேலைகள் தான், அண்டு ஃபுல்லாக ஸ்டாப் மோஷன்லேயே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுடைய அந்த ஆர்ட் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. டைலாக்ஸ் எதுவுமே இருக்காது, டைலாக் ஹெவி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷுவலாகவே கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அகைன் நிறைய பேருக்கு புரியாது, நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் எனக்கு பிடிக்கும் அதனாலேயே போட்டிருக்கேன். ஜாக்கி சன் அட்வென்ச்சர்ஸ் அப்படியே அந்த ஏர்பெண்டருக்கு பக்கத்தில் போனேன், பக்கத்தில் போ தகலி தாறு மாறன்னு ஒரு சீரியஸுங்க. இதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறது, ஜாக்கி சன் அட்வென்ச்சர்ஸ் இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நாடி எதுக்கு, எனக்கு பிடிக்காதுங்க நாடி, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பட் போகலாம் நாடி வந்தாலே நான் வந்து டக்குன்னு மாற்றிடுவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் அந்த நாடி கிரியேட் பண்ணுவாப்பில். ஆனால் அதோடைய சாங் நல்லாயிருக்கும், சாங் மட்டும் கேட்டுட்டு அப்படியே நான் ஸ்கிப் பண்ணுவேன் சீரீஸை. நாடியை தார்மாரில் போடுறவங்க யாராவது இருக்கீங்களா? பவர் பஃப் கேர்ள்ஸ் ஒரு நல்ல சீரீஸ் தான். மோஜோ ஜோஜோவை எடுத்து இவங்க மூணு பேர் பண்ணுற அந்த அட்டகாசங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு சமஜாலியாக இருக்கும். அண்ட் உண்மையாலும் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசத்தை பக்காவாக ஹேண்டில் பண்ண ஒரு கார்ட்டூன் சொன்னால் இதுதான். ரொம்ப தூக்கலாலாம் இருக்குது, அழகாக ஃபெமினிசத்தை ஹேண்டில் பண்ணி அந்த மூணு கேரக்டர்ஸுமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த சமயத்தில் மோஸ்ட் ஆஃப் த அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேல் வருஷனாக இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் அந்த பவர் ஆஃப் கேர்ள்ஸ்னு சொல்லி கூட்டு வந்து அதை எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணிங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக கிரியேட்டர்ஸை பாராட்டி ஆகணும். ரொம்ப வித்தியாசமான யோசனை அண்ட் அந்த ஸ்டோரி லைன் கூட ரொம்பவே அமேசிங்காக இருக்கும்.
இவ்வளோ சொல்லி அதை யோசிக்கும் போது தான் புரியுது பரவாயில்ல கிடையாது, இது ஒரு தரமான சீரீஸ் தான். சூப்பர் ரோபோட் மங்கி டீம் ஹைப்பர் ஃபோர்ஸ் கோ. ஓகே, இதுவுமே நான் வந்து பெருசாக ஃபாலோ பண்ணாத ஒரு சீரீஸ் கண்டிப்பாக. எனக்கு என்னமோ இந்த சீரீஸ் கூட என்னால் சிங்க் பண்ணிக்க முடியல, ஸோ அதனால் பரவாயில்ல போடுறேன். பட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தரத்தில் இருக்கா தாறுமாறில் இருக்கா உங்களுக்கு? கேலக்டிக் ஃபுட்பால் தரமான ஒரு சீரீஸ், ஜெட்எக்ஸில் போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னால் நம்ப மாட்டிங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது இது முடிஞ்சிடும், ஸோ அந்த முடிகிற டைமில் தான் நான் வந்து வருவேனா. ஸோ அடுத்த நாள் வந்து காலையில் 5:30 to 6 வந்து பார்த்தினா திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சின்ன பசங்க யாராவது காலையில் எழுந்துப்பாங்களா? நான் எழுந்துப்பேன். இந்த கேலக்டிக் ஃபுட்பால் பார்க்கறதுக்காகவே எழுந்தேன். அந்தளவுக்கு செம்ம ஒரு வெறி கொண்ட ஃபேனாகவே இருந்தேங்க கேலக்டிக் ஃபுட்பாலுக்கு. ஆனால் உண்மையை சொல்ல போகணுன்னா ஃபஸ்ட்டு 3 seasonக்கு அப்புறம் அது வந்து ரொம்பவே டல்லாக போக ஆரம்பிச்சிச்சு. 3 season கூட சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு 2 seasonக்கு அப்புறம் ரொம்பவே டல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் முதல் 2 season தரமாக இருக்கும். அந்த ஸ்னோ கிட்ஸாக இருக்க வரைக்கும் சூப்பராக கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் தரமான ஒரு சீரீஸ், பழைய ஸ்பைடர்மேன் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அதெல்லாம் கிடையாது, பழைய ஓஜி ஸ்பைடர்மேன். நான் ஸ்பைடர்மேன் ஃபேனாக மாறினதுக்கு காரணமே இதுதாங்க, வேறு எதுவும் கிடையாது, இதுதான். எனக்கு இது கூட போட்டி போடுற மாதிரி இந்த தலைவர் இருக்கான பக்கத்துலேயே பேட்மேன், பேட்மேன் மட்டும் இல்லை ஜஸ்டிஸ் லீக்கையுமே சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேட்மேன் அண்ட் ஃப்ளாஷோட ஃபேனாக மாறினதுக்கு காரணம் இந்த பேட்மேன் சீரீஸும் ஜஸ்டிஸ் லீக்கும் தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஜஸ்டிஸ் லீக் கிடையாது, பட் அதையுமே சேர்த்துக்கோங்க. ரெண்டும் தான் நான் மார்வல் அண்ட் டிசிக்குள்ளே என்ட்ரானதுக்கான மிக முக்கியமான காரணம். இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேனோட ஜஸ்டிஸ் லீக் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, பட் ஸ்டில் ரெண்டுத்தையுமே ஒரே கேட்டகரி தரமான சீரீஸில் போட்டுடலாம். பாப்போ இது செய்லர்மேன் தரமான ஒரு சீரீஸ், அந்த காலத்தில் முக்காவாசி பேரை கீரை சாப்பிட வச்சதே இது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கணுங்க சீரீஸு. லட்டு சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் வரும்னு சொன்னால் ஸ்ட்ரென்த்லாம் வராது, டயபெட்டிஸ் தான் வரும். ஸ்பினாச் கீரை சாப்பிடுக்கடா ஸ்ட்ரென்த் வரும்னு சொல்லி ஒரு உண்மையை உறக்க சொன்ன ஒரு செம்ம அமைதிக்கான சீரீஸ். ஆனால் அந்த சீரீஸோட ஸ்டைலுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் நிறைய அப்பப்போ ஷார்ட் ஷார்ட்டாக போடுவாங்க, அது சூப்பராகவே இருக்கும். பட் அந்த பாப்பை நிறைய பேரோட கண்டிப்பாக ஃபேவரட்டாக இருப்பார். பிங்க் பேந்தர் பரவாயில்ல, அந்த தீமுக்காகவே எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல லிஸ்ட்டில் சேர்க்கலாம். ஸோ எதுவுமே பெரிய அளவுக்கு எந்த ஒரு டைலாகுமே இருக்காது, சும்மா மேலோட்டமாக அந்த போகோல போடுவாங்களா, டைலாகே இல்லாமல் ரொம்பவே ஒரு ஷார்ட் எபிசோட்ஸ் வந்து கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். பிங்க் பேந்தருக்கும் ஒரு குள்ள மாதிரி ஒருத்தன் வருவான் அந்த ஹண்டர் மாதிரி, ஸோ அவனுக்கும் நடக்கிற அந்த லூட்டி கிட்டத்தட்ட அந்த டாம் தேரி எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணும். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டுவர்ட் லிட்டில் தரமாக பரவாயில்லையா? பரவாயில்ல போடலாம், நல்ல சீரீஸ் தான். பட் இருந்தாலும் நிறைய எபிசோட் வந்து எதுவும் ஞாபகம் இல்லை, ஃபாலோ பண்ண முடியல. எனக்கு அது ஞாபகம் இல்லைன்னா அந்தளவுக்கு இம்பாக்டே எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் எனக்கு வந்து கிரியேட் பண்ணலை, அவ்வளோதான். சில பேருக்கே கிரியேட் பண்ணியிருக்கலாம், பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பரவாயில்லான ஆவரேஜான சீரீஸ் தான், நல்லா தான் இருக்கும். மிஸ்டர் பீன் தரமான ஒரு சீரீஸ், போக சேனலில் அடிக்கடி போடுவாங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆனால் ரிப்பீட்டிவாக நிறைய எபிசோட் வந்துகிட்டே இருக்கும், ஸோ அதனால தான் தரமான போடுறேன். இந்தியன் டெலிகாஸ்ட்டில் நிறைய எபிசோடை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், பட் போட்ட எபிசோடே திரும்ப போட்டாலும் உட்காந்து பார்க்கலாங்க, அந்தளவுக்கு ஃபன்னாக இருக்கும். பெருசாக அகைன் டைலாக்ஸ்னு எதுவும் இருக்காது, விஷுவலாகவே வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த விஷுவலாக கன்வே பண்ணுற ஏகப்பட்ட சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கண்டினியூஷன் இல்லாமல் தனித்தனியாக தான் போகும். அந்த ஸ்டோரி ஃப்ளோங்கிறது இருக்காது, ஸ்டோரி ஃப்ளோ இருந்தால் தான் இன்னும் ரசிக்க தோணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்க முக்காவாசி சீரீஸை நான் வந்து பரவாயில்ல கேட்டகரியில் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். பென்டன் எல்லாத்தையுமே சேர்த்து, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது கிடையாது, ஆம்னிவர்ஸ் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் வந்த எல்லா பென்டனுமே தக்காளி தாறு மாறான சீரீஸ். இப்போ மார்வல் டிசைன் பிரிச்சிருக்க மாதிரி சின்ன வயசில் கண்டிப்பாக எல்லாருமே ஜாக்கி சானா பென்டனான்னு பிரிச்சிருப்பீங்க, கரெக்டாக? நீங்கள் டீம் ஜாக்கியா டீம் பென்டனா? தலைவரே திமிங்கலம் தானுங்கோ, நான் சின்ன வயசில் பார்த்த ஒரு மொத்த ஆக்ஷன் அனிமேஷன்னா இதுவாக தான் இருக்கணும். இது ஒரு முழுநில படமாங்க, ஸோ படத்தை தான் கட் பண்ணி நம்மளுக்கு அப்பப்போ வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவே தாறுமாறாக இருக்கணும், யோசிச்சு பாருங்க, ஃபுல் ஆக்ஷன் தான், ஆக்ஷன் மட்டும் தான் இருக்குது, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் தலைவர் திமிங்கலம் வந்து இறக்கி அடிக்க ஆரம்பிச்சாருன்னா தக்களி பட்டை கிளப்பிட்டு போயிட்டே இருப்பார். அதனாலே கண்டிப்பாக ஒரு தரமான சீரீஸ்னு சொல்லலாம், பட் என்னை கேட்டிங்கன்னா அது ரொம்பவே ரிப்பீட்டிவாக இருக்கும், அதனால் பரவாயில்ல கேட்டகிரியில் போடுறேன். கேப்டன் பிளானட் எதுக்குன்னு கேட்கலாம், பட்டு பரவாயில்ல போடுவோம், ஏன்னா பேசிக்காக பொல்யூஷனாக நீங்கள் அழிங்கடா அப்படின்னு ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காகவே இந்த சீரீஸை பற்றினு எடுத்துருப்பாங்க போல். ஸோ அதை தான் ரொம்பவே ரிப்பீட்டிவாக காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி அந்த டைட்டில் ட்ராக் கூட எனக்கு அந்தளவுக்கு ஃபன்னாக அமையல, நல்லாயிருக்கும் ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சூப்பர் சுஜி பரவாயில்லங்க, மந்திரம் செய்யும் சுஜி சொல்கிறேன், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். செம்மையாக இருக்கும்ல அதை சொல்கிற அந்த மந்திரம் செய்யும் அப்படிங்கிற ஒரு டைலாகே சூப்பராக இருக்கும். இவரை விட எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வருவார், ஐ மீன் வெதர்மேனுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருடைய ஸ்லாங்கே தமிழில் சூப்பராக இருக்குங்க சீரீஸாக, அவருடைய ஸ்லாங்குக்காகவே நான் ஃபேனாக ஆனால் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு அந்த சூப்பர் சுஜியில் வரேன். அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓவராலாக ஒரு டீசென்ட் ஆவரேஜான சீரீஸ். ஸ்கூபிடோ ஆப்வியஸ்லி ஒரு தரமான சீரீஸ், ஏகப்பட்ட மிஸ்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த சன்டிவியில் தடையம்னு ஒரு சீரீஸ் போடுவாங்க, எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஸோ அதை மாதிரி தான் இதுவே இருக்கும். உண்மையான கோஸ்ட்லாம் கிடையாது, ஆனால் கோஸ்ட் மாதிரியே வேஷம் போட்டு வரவங்க எல்லாருமே தொத்து தொத்து பிடிப்பாங்க, நிறைய மிஸ்டேக் வந்து சால்வ் பண்ணுவீங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்கூபிடூ பெருசாக ஒன்றும் பண்ணது, ஷாகி தான் எனக்கு ஃபேவரெட்டு, அவர் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்பவே ரசிக்கும்படி இருக்கும். பட் ஓவராலே ஒரு தரமான சீரீஸ். சாமராய் ஜாக் கமான் மேன் தரம் தரம் நிரந்தரம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸோட எண்டிங்கை மட்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து திரும்ப ரீடெலிகேஸ் பண்ணாங்களே,
தரமான சேகரிக்கேன். ஸ்டோரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை பற்றி நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாமராஜாக்கு அந்த தீம் மியூசிக் கூட சூப்பராக இருக்குங்க. ஒரு வேற மாதிரி ஆச்சுட்டே. ஆனால் சின்ன வயசில் ஆக்சுவலாக பாப்பா கேர்ள்ஸோட அந்த ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு முகம் வந்து இருக்க அந்த கந்தினால ரெண்டு பேரும் ஒரே அழகுன்னு நினச்சிருக்கேன். நான் யோசிச்சு பாருங்க, எங்கே சாமராஜாக்கில் பாப்பா கேர்ள்லாம் காணிமே சொல்லலாம் வர தேடி இருக்கேன். ஆனால் தரமும் ஒரு சீரியஸ்ங்க. ரோட் ரன்னர், தரம் தரம், இதை லூனி டியூன்ஸ் கூட ஒன்றா சேர்த்துலாம். லூனி டியூன்ஸ்லேயே எனக்கு ஃபேவரட்டான ரெண்டு பேர்னா இவங்க தான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேஸ் பண்ணி ஒரு தனி படம் வர வரப்போது ஜான்சன் அவராக நடிக்க போகிறாரு. லைவ் ஆக்ஷன் எப்படி இருக்க போதுன்னு தெரில. அந்த அளவுக்கு தரமான ஒரு சேர்க்கப்பட்டிருப்பாங்க எங்கள் ரெண்டு பேருமே. போக்கிமான் தரம் இல்லை இல்லை தாறு மாறான ஒரு சீரீஸ். இந்த போக்கிமானை பார்த்து ஏகப்பட்ட டேசோஸ், ஏகப்பட்ட கலெக்டிங் கார்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கூட என்கிட்ட இருக்கேங்க உண்மையான போக்கிமான் கார்ட்ஸ். இப்போ கூட என்கிட்ட இருக்குது. ஆனால் அது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ஆப்வியஸ்லி சின்ன வயசில் எல்லாருமே நம்மளை ஏமாற்றி தானே விற்பாங்க. பட் எங்கள் அந்த கார்ட்ஸை விட அந்த டேசஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கல. உங்ககிட்ட போக்கிமான் டேசஸ் இருக்கா? இருந்தால் சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் டேக் பண்ணி கொடுங்க. இங் யாங்கியோ ஒரு சம ஃபன் சீரீஸ். அண்ணன் தங்கச்சிக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு சண்டை. அவங்க ரெண்டு பேருமே குரு மாதிரி ஒரு பாண்டா இருப்பாப்பில். இதை பேஸ் பண்ணி அந்த சீரீஸை கூப்பிட்டு போயிருப்பாங்க. எவ்ரி சிங்கிள் எபிசோடுமே செம்ம ஃபனாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஜெட்டெக்ஸில் தானே போட்டிருப்பாங்க, இது சுட்டி டிவி கிடையாது, ஜெட்டெக்ஸாக தான் இருக்கணும். கிட் வெர்சஸ் கேன், தரமான ஒரு சீரீஸ் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும் தான் நினச்சேன். ஆனால் தொடர்ந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட எபிசோட் சூப்பராகவே அமைச்சிருந்தாங்க. ஒரு ஏலியன் கேட்டுக்கும் ஒரு சாதாரண குட்டி பையனுக்கும் நடக்கிற மாதிரி ஒரு சண்டை. அண்ட் இதை அப்ரப்டாக முடிக்காமல் ஒரு எண்டிங்கோடு தான் முடிச்சிருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. கரேஜ் த கவலி டாக், தக்களி வெறித்தனமான ஒரு சீரீஸ். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணுங்க, பிகாஸ் இப்போ கூட உங்களால் அதை கூட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இப்போ நீங்கள் பார்த்தா கூட மோஸ்ட்லி அது உங்களை பயமுறுத்தவும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே உங்களை பயமுறுத்திருந்தா அப்போ சின்ன வயசில் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்துருக்குன்னு. ஒரு திகிலான சீரீஸுங்க, ஆனால் உள்ளே நிறையவே கண்டென்ட் வச்சுருப்பாங்க. அந்த கரேஜை சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சீரீஸ். பயம் கலந்த ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக கொடுக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபினியஸ் அண்ட் ஃபெர்ப். பெரி த பிளாட்டிபஸ் இங்கே தான் இருக்கியா? அட்டை டு அட்டை மனப்படம் சார், ஒவ்வொரு டைலாகு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான சீரீஸ். இந்த ரெண்டு தமதுண்டு பசங்களும் செய்கிற அந்த மிதமிஞ்சிய இன்வென்ஷன்ஸ்லாம் இருக்கேன், தரமாக உட்காந்து யோசிச்சிருப்பாங்க இங்கே. அண்ட் எல்லா எபிசோடுமே மோஸ்ட்லி கனெக்ட் பண்ண பார்ப்பாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். டூஃபஸ்மித்துக்கும் பெரிக்கும் நடக்கிற அந்த சண்டை, அதுவுமே ரொம்ப ரொம்பவே ரசிக்கும்படி இருக்கும். ஐ மீன் இட்ஸ் அன் அமேசிங் சீரீஸ். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ரெண்டு மூணு படங்களுமே ஆக்சுவலாக வந்திருக்கு. அதையுமே தமிழில் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க தான் நினைக்கிறேன். நான் அந்த படங்கள் உட்காந்து பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, இப்போ பார்த்துருக்கேன். பட் அந்த சின்ன வயசில் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. பட் எபிசோட் சூப்பராகவே இருக்கும். ஜுமான்ஜி ஒரு தரமான சீரீஸ்ங்க. அகைன் நிறைய பேருக்கு இது பிடிக்காது. நான் போர்ட் கேம் விளையாட ஆரம்பித்ததே இந்த சீரீஸை பார்த்து தான். இந்த ஜுமான்ஜி போர்ட் கேம் வேணும்னு சொல்லி அடம்பூச்சியில் எங்கெங்கேயோ தேடி பார்த்துருக்கேன், எங்கேயுமே எனக்கு கிடச்சதில்லை. பட் ஓவரலாக பார்க்கும்போது எனக்கு இந்த சீரீஸே ரொம்ப பிடிக்கும். அது கேட்குற ஒவ்வொரு பசல், அதை சால்வ் பண்ணுற விதம், அந்த ஜுமான்ஜி உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் சொல்லி எல்லாமே அமைச்சிக்க இருக்கும். இந்த சமயத்தில் தான் படமுமே ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சத்துராங்கிற இன்னொரு படமுமே வந்திருக்கும். அந்த படம் கூட சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம், பட் எனக்கு பிடிக்குங்க. ஜான் ஃபேவர் எடுத்துருப்பாரு, எனக்கு பிடிக்கும். அந்த ஸ்டைலில் இந்த சீரீஸுமே இருக்கும்போது ஐ எம் ஃபேனுங்க. ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சீரீஸ் ஜுமான்ஜி. ஜானி பிராவோ பரவாயில்ல. ஐ மீன் ஒரு பாடி பில்டர், ஆப்வியஸ்லி ஏகப்பட்ட பொண்ணுங்களோட ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. பட் எதுவுமே நம்மளுக்கு சின்ன வயசில் புரியாதுல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் சின்ன வயசில் ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால் பெருசாக நான் வந்து ஜானி பிராவோட ஃபேன் கிடையாது. பட் ரசிக்கும்படி தான் இருக்கும் அவர் பண்ணுற அந்த சில்மிஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும். பட் அகைன் சின்ன வயசில் நமக்கு ஒன்றும் புரியாதுல்ல, ஸோ அதனாலே வந்து பரவாயில்ல போடுறேன். பம்பர் கிங் எதுக்கு? பட் எனக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு கான்செப்ட் பிடிக்கும். காரை வச்சு கார் ரேஸோடைய ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட பேப்ளேடுக்கு பதிலாக கார் ரேஸ் நடக்கும். ஒவ்வொரு காருக்குமே தனித்தனி ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கும். அந்த சமயத்தில் என்கிட்டயுமே ஒரு கார் இருந்துச்சுங்க. நானுமே ரோட்டில் பம்பர் கிங்கிறானு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன், யோசிச்சு பாருங்க. பட் ட்ராகன் பூஸ்டர் லெவலுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேங்க, ஆனால் உங்களுக்கு செட் ஆகலை. உங்களுக்கு டைம் எடுத்தால் செக் பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு நல்ல சீரீஸ்னு சொல்ல முடியாது. எதுக்குன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். டாமஞ்சேரி தலைவரே நீ இல்லாமல் நாளே போவாதே. கார்ட்டூன் சொன்னாலே சின்ன பசங்க ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையுமே உடச்சி நவுத்தி சின்ன பசங்களை ஆரம்பித்து வயசான பல்லு போன கிழவி வரைக்குமே எல்லாருமே ரசிக்கும்படி அவஞ்ச ஒரு கார்ட்டூன்னா இது தாங்க. ஒரு ஊனை எளிய தோர்த்துது அவ்வளோதான். பட் அதை எந்த அளவுக்கு வித்தியாசமாக எந்த அளவுக்கு வெரைட்டியாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். தரமான ஒரு செய்க, அதையுமே இப்போதைக்கு கேவலப்படுத்திட்டு இருக்கேங்க. நிறைய அந்த 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்காதீங்கடா பேர பசங்களா. 90'sல ரிலீஸ் ஆன அந்த டாம் ஜெரி போய் பாருங்கடா, ரசிப்பீங்கடா. ஒவ்வொரு எபிசோடுமே ரசிப்பீங்கடா. மறக்காமல் போய் பாருங்கடா. ட்ராகன் பூஸ்டர் ஒரு தரமான சீரீஸ், ஆனால் முடியாமல் விட்டாங்க. ஓப்பன் ஹெண்டாகவே விட்டாங்க, ஒரு சீசனே வரலைங்க. முடிச்சிருந்தால் கண்டிப்பாக அதை வந்து தக்காளியில் போட்டுடலாம். பட் இருந்தாலும் இந்த முடிக்காமல் விட்டாங்க. பட் ஸ்டில் ட்ராகனே வெளியவான்னு சொல்லி எல்லாருமே ஆக்சுவலாக லஞ்ச் பீரியடில் கத்திருப்பீங்கன்னா. பென் ஃபைட் விளையாடும்போது பெண்ணையே ட்ராகனாக நினச்சி ட்ராகனே வெளியவான்னு சொல்லி கத்திலாம் நான் விளையாடிருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட். பட் முடிக்காமல் விட்டாங்க. இப்போ வாச்சு எடுத்து அதை முடிக்க பாருங்கடா எப்பா. ஃபைனலி டெக்ஸ்டர்ஸ் லெபார்டரி பரவாயில்லங்க. என்ன தான் ஃபினிஸ் அண்ட் ஃபர்பு கிரேசி ஜெசி மாதிரிலாம் வந்தாலும் ஒரிஜினல்னால் அது டெக்ஸ்டர் தான். தமாத்து வந்து புரியன் ஏகப்பட்ட வித்தைகளை காட்டிகிட்ருப்பான். அண்ட் இவ்வளோ மாட்டி விடுற மாதிரி அவங்க அக்கா வேறு அங்கே இட்டுன்னு ஓடுவாள்.
இரு இது ஃபீனிஸ் அண்ட் ஃபோபோட அந்த பிளாட் மாதிரி இருக்கல, லைட்டாக பட்டுட்டிங்க பண்ணி டெக்ஸ்டர்தாக ஃபீனிஸ் அண்ட் ஃபோமாக மாற்றிருக்காங்க. ஆனால் ஃபீனிஸ் அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டெக்ஸ்டர் வந்து க்ரியேட் பண்ணல. அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், டெக்ஸ்டர் சீரிஸ் பார்த்தாலே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பெருசாக எந்த ஃபண்ணுமே இல்லாமல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் போகும். ரசிக்கலாம் பட் ஓகே, ஒரு பரவாயில்லாத ஒரு சீரிஸ் தான். ஆல்மோஸ்ட் 90'sல ரிலீஸ் ஆன எல்லா கார்ட்டூன்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 50-க்கும் அதிகமான கார்ட்டூன்ஸ் இதுக்குள்ளே இருக்கலாம். இதேமே தாண்டி சில சீரீஸ் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது உங்களுடைய ஃபேவரட்டான கார்ட்டூன் ஷோவை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா அதை மறக்க மைக்கில் கவர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டயர் மேக்கர் லிங்க் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபேவரட் டயர் லிஸ்ட்டை மறக்காமல் கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் சின்ன போஸ்ட் போட்டு டைப் பண்ணி விடுங்க. உங்களை தான் ரோசம் பண்ணி விடுங்க. ஹேவ் அன் கைஸ் வட்டா.